Hey people, today நம்ம இந்த orange and vanilla marble cupcake recipe தான் பார்க்க போறோம். அதுக்கு first நான் 2 eggs எடுத்து உடைச்சுக்கிறேன். Egg வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியா வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் நான் வந்து half கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து ஆட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். சுகரோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். தென் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி அகெயின் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஆரஞ்ச் ஃபுட் கலரும் ஆட் பண்ணி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அதை வந்து கப் கேக் மோல்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெண்ணிலா கப் கேக் பேட்டரை வச்சாச்சு. இது மேலே குட்டியாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஆரஞ்சு பேட்டர் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஸ்டவ்வில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு 12 to 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கோங்க. உங்கள் வெசலை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு பேக் பண்ணுங்கள். நான் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 12 to 15 மினிட்ஸ் வச்சேன். அவ்வளோதான், கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கிரேஸியோ ஒரு ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.